வெல்கம் டு ஜிபி ஆடியோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது இந்த ரெண்டு ஊஃபருக்கான கம்பேரிசன். இதை நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம உடனுக்குடனே போடுற ஆடியோ சம்மந்தமான வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஊஃபர்ஸ் ரெண்டுத்தையும் பார்த்துருவோம். இது டெயின்டி கம்பெனியை சேர்ந்தது. இது பார்த்தீங்கன்னா ஜிப்பு, ஜிப்பில் 8 இன்ச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா டெயின்டியில் 8 இன்ச்சு. இதோட சைடு வியூஸ் அதான் டெர்மினல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்காது, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்ப்போம். வாங்க, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு பார்க்கும்போதே ஒரு விஷயம் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும். மேக்னட்டோட சைஸு, இது வந்து பார்த்தீங்கன்னா டெயின்டியில் SW801 மாடலு, 8 ஓம்ஸு, 8 இன்ச் ஊஃபரு. 6 ஓம்ஸ் பவர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 50 வாட்ஸ் மேக்ஸிமம் பவர், 100 வாட்ஸ். இதே எடுத்துக்கிட்டிங்கன்னா இது இதோட வீடியோ உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 60 வாட்ஸ் தான் அந்த பாக்ஸில் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மேக்ஸிமம் வாட்ஸு. இந்த ஜிப்புக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த இதுவுமே பார்த்திங்கன்னா 8 ஓம்ஸு தான். இதில் சப் ஊஃபர்னு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதை நம்ம ரைட் லெஃப்ட்டுக்கு இதை யூஸ் பண்ணுறோம், ஆடியோ ரிசல்ட்டு பக்காவாக இருக்கும். ரெண்டுத்துலேயுமே நம்ம இப்போ கம்பேர் பண்ண வேண்டியதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டெயின்டியை நீங்கள் எதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 2 டிரான்சிஸ்டர் SDK4191, SDK4231, SDK4231, SDK4191. அது SDK4231க்கு பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது ஸ்டீரியோவில் யூஸ் பண்ணுவேன். 4231 ஸ்டீரியோலையும், 4191 ஒரே உங்களுக்கு மோனோ பண்ணாலுமே இதை நீங்கள் ஒன்று சிங்கிளாகவே கொடுக்கலாம் இந்த இது டெயின்டியை. இதை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் இதுக்கு போட்டது பார்த்திங்கன்னா SDK4191 ஸ்டீரியோவுக்கு போட்டிருக்கேன். ஒரு சேனலுக்கு, ரெண்டு சேனலுக்கு ரெண்டு போட்டிருக்கிறேன். ஸோ ஏன் இதை நான் அப்படி போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இதோட அவங்க மேக்ஸிமம் வாட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 வாட்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் ஸோ SDK4191 ரைட் லெஃப்ட்டுக்கு இதை நான் யூஸ் பண்ணேன், 8 ஓம்ஸ். இதுலேயும் ஆடியோ ரிசல்ட் நல்லா இருந்துச்சு. இதில் உங்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு வித்தியாசம், முதல் வித்தியாசம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்னட் சைஸு, டெயின்டியோட மேக்னட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்பை விட நல்லா பெருசாக இருக்குது, பார்த்தீங்கனாலே தெரியும். நான் அதை இப்போ உங்களுக்கு அளந்து காட்டுறேன். டெயின்டியோடது எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நாலரை இன்ச்சு இருக்குது இந்த டெயின்டியோட மேக்னெட்டு. அதே சமயம் இது எடுத்துக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு ஒரு 4 இன்ச்சு தான் இருக்குது. அதாவது இந்த ரப்பரை சேர்க்கும்போது 4.5 இருக்குது. ஸோ உங்களுக்கு இதோட ஒரு 0.25 சென்டிமீட்டர் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது. மற்றபடி இது வாட்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா டெயின்டி தான் அதிகம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற இடத்த பொறுத்து, ஐசியை பொறுத்து நீங்கள் ஜிப்பாக டெயின்டியான்னு முடிவு பண்ணிக்கோங்க. இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நான் சொல்ல போகிறதில்ல, ஆனால் ஜிப்பு வந்து பார்த்தீங்கன்னா டெயின்டியோட ரேட்டு கம்மி தான். ஒரு நல்ல ஒரு டெப்த்துள்ள பாக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு நல்ல டியூட்டர் போட்டிங்கன்னா ஆடியோ ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். ரெண்டுத்துலேயுமே ஆடியோ ரிசல்ட்டு நல்லாவே இருக்கும். நீங்கள் வாட்ஸுக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு ஊஃபருமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நன்றி நண்பர்களே, இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம்.